ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 21,000, அதாவது நேத்துன்றது மீன்ஸ் ஃப்ரைடே, ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 21,710. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 21,747, ஹை பார்த்திங்கன்னா 21,763, லோ பார்த்திங்கன்னா 21,492, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 21,513 முடிஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு 197 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து மண்டேக்கான நிஃப்டிக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன், என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா 21,719 கொடுத்துருந்தேன். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நிஃப்டி 21,850 லெவல் வரைக்கும் போகும் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி சப்போர்ட்டு நான் கொடுத்துருந்தேன் 21,610 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா கீழே 21,517 போகணும். பட் 570 க்ரூஷியல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிரேக் ஆனால் ஃபர்தராக ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வீடியோவை வெறும் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறது புரியாது. பட் நான் இந்த வார்த்தையும் கிளியராக சொல்லியிருக்கேன், நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்கள். அதாவது 21,570 லெவல் க்ரூஷியல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக 70 பாயிண்ட்ஸ் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக இந்தந்த பாயிண்ட்லாம் நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு கேப்பப்லாம் ஓப்பன் ஆச்சு. அதாவது 9:30 அந்த டைமில் 21,747 ஹை வந்து 21,763. நான் ஆக்சுவலாக வந்து மண்டே என்ன சொல்லியிருந்தேன், மண்டே வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்று ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். 21,749.50 இருந்தது 750 ஆச்சுங்க. இன்கேஸ் அதை பிரேக் ஆனாலும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்றான 21,790 பிரேக் ஆனால் தான் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நிஃப்டி கீழே தான் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாட் நான் என்ன சொன்னதோ அதே தான் நடந்தது. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து 21,747, ஹை பார்த்திங்கன்னா 21,763 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே இறங்கினது தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 21,492. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்தே நீங்கள் இன்றைக்கி வந்து நிஃப்டியை செல்லு பை பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொன்னது அடுத்தது பார்த்திங்கன்னா 610 தான் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல கேண்டில் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த இடத்தையும் வந்து நீங்கள் ஒரு செல்லோ ஒரு புட்டோ எடுத்திருந்தீங்கன்னா, நான் கொடுத்தது 40 பாயிண்ட் சொன்னேன். பட் 570 பிரேக் ஆனால் ஃபர்தராக ஒரு 70 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குன்னு சொன்னேன். அதாவது 500 வரைக்கும் போகுன்றது தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். பட் நான் சொன்ன மாதிரி லோ வந்து 21,419 லெவல் வரைக்கும் கீழே போயிட்டு முடியும் போது ரிவர்ஸ் ஆகும்போது 21,513 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நான் சொல்லியிருந்த லெவல் வச்சு பயன்படுத்தி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 100% வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் முடிச்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் இறங்கும் போது ரிவர்ஸலாக பை எடுக்கிறதுக்காக, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே பை எடுப்பீங்க சொல்லுங்கள், எந்த இடத்துலையும் பை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதாவது 1620 இந்த இடத்துக்கு மேலே நம்மளுக்கு க்ரீன் கலர் அதாவது ஃபார்மேஷன் வந்திருந்ததுன்னா நீங்கள் பைக்கான அப்போ, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டல் ஃபார்மேஷன்லாம் வருது ஓகேங்களா டிஃபால்ட்டாக. ஸோ 570 நம்ம சொல்லலாம், 40 பாயிண்ட், ஏன்னா 570 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டு, அதை பிரேக் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகும். இன்கேஸ் அதையும் சொல்லி நல்லா நான் போட்ட வீடியோ பாருங்கள், அதையும் முடிச்சதுன்னா 70 பாயிண்ட் வரைக்கும் இறங்கணும்னே, அதாவது 570 70னா 500. ஸோ நான் சொன்ன மாதிரி கிளியர் கட்டாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுது. ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி இன்றைக்கி ட்ரேட் பண்ணிங்க, இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரில, கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் வந்து மார்க்கெட் நான்
கிளியர் கட்டாக சொன்னார், ரெண்டு இடத்தையும் பிரேக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிரேக் ஆகலைன்னா கண்டிப்பாக இறங்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான், அதாவது இன்றைக்கி ஐயே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தது 21,719 கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ட் ஒன்று, பட் இன்றைக்கி கேப்பில் ஓப்பன் ஆனாலும் 21,763.95 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான் ஆல்மோஸ்ட் கீ பார்த்திங்கன்னா லோ வந்து 21,492 வரைக்கும் இறங்கிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபாலை நோக்கி போயிட்டுருக்கு. பட் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21,500 லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு தான் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவான பாயிண்ட்டு. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏடியரவும் பார்த்திங்கன்னா இதே இடம் தான், அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா January 4th அன்றைக்கும் பார்த்திங்கன்னா இதே இடத்துல, அன்றைக்கும் பார்த்திங்கன்னா இதே இடத்துல தான் க்ளோசிங் கொடுத்தது. ஓகேங்களா, அதாவது முடியும் போது இதே இடத்துல 17 அந்த இடத்துல தான் க்ளோசிங். நம்ம இன்றைக்கி 21,513 க்ளோசிங் கொடுத்துருக்கு, அன்றைக்கி க்ளோசிங் கொடுத்தது 21,517. பட் அடுத்த நாள் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் மார்க்கெட் வந்து 750 லெவல் வரைக்கும் இது வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த 500 அந்த லெவல் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் என்னென்னு நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கான இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 21,518 லெவல் வந்து க்ரூஷலாக இருக்கும் இந்த இடம். அதாவது எக்ஸாக்டாக நம்ம நேற்று வந்து ரெண்டாவது சப்போர்ட் வந்து 570 கொடுத்துருந்தோம். ஸோ 580 வந்து இப்போ நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது இந்த இடம், இந்த இடம். இன்கேஸ் இந்த 21,580 பிரேக் ஆகும்போது நிஃப்டி எவ்வளோ தூரம் மேலே போகும்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் போகும். அதாவது 21,680 லெவல் வரைக்கும், அதாவது அங்கேருந்து ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2. நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9/1/24. நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 21,580 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 21,618 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்காக நான் சொல்லிட்டேன், ஏன்னா இந்த இடத்துலருந்து லாஸ்ட் டைம் ரிவர்சல் எடுத்தது. ஓகேங்களா, ஸோ அதனால் மார்க்கெட் ரிவர்சல் எடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட் 1 என்ன, ரெசிஸ்டன்ட் 2 என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது நிஃப்டிக்கு அடுத்த லெவல், ஏன்னா முடியும் போது 500 மேலே முடிஞ்சாலும் அந்த 500 லெவலை வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதாவது 492 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் எடுத்துச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான சப்போர்ட், இனி வரும் நாட்களில் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 21,430 ஆக்ட் ஆகும். அதாவது 21,430 இந்த இடம் வரும், இந்த இடம் 430 ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த 430 பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து 21,315 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த க்ரூஷியல் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த 21,500 தான். ஓகேங்களா, ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 21,430 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா 21,315 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இல்லை, ரெசிஸ்டன்ட் 1 21,580 வந்து நம்மளுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 21,430 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து, ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு நிஃப்டியில் புட்டோ செல்லோ இல்லை பை ஆப்ஷனோ எடுத்திங்கன்னா நாளைக்கு வந்து
நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை பார்க்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூஷியல் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு கேப் ஓப்பன் ஆனாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த 580 லெவல் தான் மெயினாக பார்க்கணும். ஸோ இந்த இடம் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆனால் நம்மளுக்கு மேலே ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகும். அப்படி என்னென்னா பழையபடி வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனும் போட்டுருவோம், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.